குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மூன்று நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நர்மதா மாவட்டத்தில் குஜராத் உயர்நீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள மத்தியஸ்த மற்றும் தகவல் தொழில்நுட்ப தேசிய மாநாட்டை இன்று குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து நாளை போர்பந்தரில் நடைபெறும் மாதவ்பூர் கண்காட்சியை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்க இருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜனநாயக கட்டமைப்புகளுக்கு உறுதியான ஆதரவு வழங்கும் நாடாக இந்தியா எப்போதும் செயல்படும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் காமன்வெல்த் நாடாளுமன்ற அமைப்பின் மத்திய நிர்வாகக் குழு கூட்டத்தை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியா ஜனநாயக முறப்படியிலான அரசின் செயல்பாடுகளுக்கும் ஜனநாயகத்தின் மாண்புகளுக்கும் வலுவான ஆதரவு நாடாக திகழ்கிறது என்று கூறினார். காமன்வெல்த் நாடுகளுக்கிடையே பொறுப்பான நீடித்த ஒத்துழைப்பை உறுதி செய்ய இந்தியா தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 53 நாடுகள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டமைப்பின் மாநாட்டை இங்கே கூட்டியுள்ளதற்கு தாம் மகிழ்ச்சி அடைவதாக ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவின் காமன்வெல்த் நாடாளுமன்ற அமைப்பின் கூட்டம் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். அசாம் மாநில சட்டப்பேரவையும் காமன்வெல்த் அமைப்பின் அசாம் கிளையும் இணைந்து இந்த இரண்டு நாள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளன. உலகம் முழுவதிலும் இருந்த 53 காமன்வெல்த் நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் காமன்வெல்த் நாடாளுமன்ற அமைப்பின் இந்திய மண்டல அளவிலான மாநாட்டையும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். இதில் பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள்.